நல்ல வேளை வீட்ல யாருமே இல்ல. எப்பாடு பட்டாவது அந்த வெகுளி பொண்ண பிக்க பண்ணிர வேண்டியதுதான். உலகம் பிறந்தது எனக்காகே, உருண்டை பொண்ணும் எனக்காகே, ஹோல்சேலாயிருந்தாலும் போய் வாடாவா, இது ஒண்ணுதான் கொஞ்சம் இடிக்குது. சரி, மொட்டை மாடி கூட்டு போய் பேசப்படாம வாய அடைச்சிருவோம். வேட்டையாடி வீடையாடு குட்டி யானை போ. ஹாய் ஸ்டூடண்ட், மச்சான் யாரா அவன்? ஒரு டைப்பா இருக்கான். தமிழ் வாத்தியார் வரார் சொன்னாங்கல்ல, அவரே தான் இருக்கும். பாத்த இங்கிலீஷ்கார மாதிரி இருக்கான். இவன் என்னத்த சொல்லி கொடுத்து என்னத்த புரிய போதோ? ஹாய் பாய்ஸ், கம் ஹியர். தமிழ் வாத்தியார்னா பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு, கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, நெத்தில விபூதி பட்டை போட்டுக்கிட்டு, வாயில வெத்தலையை ஊதிக்கிட்டு, கையில சிலப்பதிகாரத்தை தூக்கிக்கிட்டு வருவார்னு நினைச்சியா? தட் இஸ் ஓல்ட் ஸ்டைல். இது கம்ப்யூட்டர் யுகம், காலம் மாறி போச்சு. போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்க்காத, போதிக்கிற பாடத்தை பாரு. நடந்து வர்ற ஸ்டைல பார்க்காத, பாடம் நடத்துற ஸ்டைல பாரு. ஓகே, சரிங்கய்யா. சே எஸ் சார், கோ. வேற ஏதாவது என்ன ஸ்டூடண்ட், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற தமிழ் லெக்சரர். என் பேரு பிபி பெத்தபெருமாள், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. யா, ஓ ஐ அம் சாரி. ஆல் ரைட், உங்க பர்சனாலிட்டி பார்த்து இது ஸ்டூடண்ட் நினைச்சிட்டேன். டேக் யூ சீட். தேங்க் யூ. அது என்ன பிபி பெத்தபெருமாள்? தட் இஸ் பேக் பைப்பர் பெத்தபெருமாள். பேக் பைப்பர் விஸ்கி? நோ நோ நோ, பேக் பைப்பர் இஸ் மை ஃாதர், மெக்டவல் இஸ் மை மதர். ஐ சீ. யா யா, நெப்போலியன் எனக்கு தாத்தா, ஜானக்ஷா எனக்கு பாட்டன். மொத்தத்துல நான் ஒரு ஓல்ட் மாங்க் ஃபேமிலி. ஓ, யூ கிட் ஃபேமிலி. யா யா. கிளாஸ்க்கு நான் பாடம் எடுக்க போறோம். லேட் ஆச்சுனா பாய்ஸ் எல்லாம் விசில் கொடுப்பாங்க. கிளம்பட்டுமா? ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, பாய். பாய். நில்லி மலருக்கு கொண்டாட்டம். டேய் சங்கரலிங்கம், காலையில 50 காப்பி எடுத்துக்கிட்டப்ப ஒரு மணி நேரமா ஒரு பீரியட் ஃபுல்லா உன காணுமே. எங்க போயிருந்த? யூரின் பாஸ் பண்ண போயிருந்தேன் சார். உன்னால அது மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். சத்தியமா நீ சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண போறது இல்ல. கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், இது கோ எஜுகேஷன் காலேஜ், ஜிப்ப போட்டு போ. தேங்க் யூ சார். பீ கேர்ஃபுல் எவரிபடி. ஏய், உங்க அம்மாவுக்கு நீ செல்ல பண்ணு தானே? ஆமா. அப்ப லவ் மேரேஜ் தான். நிச்சயமா நான் லவ் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 ஆம்பளைங்க ஜொல்லு பாட்டி தாண்டி. அதனால எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நிச்சயமா? போர்டு காலியா இருக்கு, படம் வரையலாமா? வீட்டுக்கு போய் அக்கா தங்கச்சிங்க இருந்தா வரேன். அவனுக்கு படம் வரையணும்னு தோணுமா தோணாதா? நியாயமா வீட்டு கணக்கே போட்டு பாத்துக்கணும். லுக் ஹியர், இப்ப அடிச்சியே கிருஷ்ணமூர்த்தி, அவன் நல்ல பையன், நிறைய மார்க் எடுத்துக்கிறதா போன மாசம் வரைக்கும். ஆனா இப்ப மார்க் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் உன்ன மாதிரி பொண்ணுங்களுடைய டிரஸ் தான். பொண்ணுங்கள்லாம் 18 முறை புடவையில தான் வரணும் அப்படின்னு நாங்க சொல்லல. அதுக்காக ஸ்விம்மிங் டிரெஸ்ல வாங்க அப்படின்னு சொல்லல. அதாவது அரகுர டிரெஸ்ஸும் வேண்டாம், முழுசா மூடவும் வேண்டாம், ஒரு மீடியமா மரியாதையா டிரஸ் பண்ணிட்டு வந்தா மாணவர் சமுதாயமே பக்குவமா இருக்கும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க.
பாத்தி இறற உன வெச்சிரேன் அன்புள்ள சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு உங்களுடன் பிறவா சகோதரன் பிபி பெத்த பெருமாள் எழுதுவது நாம் இருவரும் பிறந்த வயிறு வேறுவேறாக இருந்தாலும் வாழும் வாழ்க்கை ஓரிடத்தில் அமைந்து விட்டதை நினைத்து பெருமை அடைகிறேன் நேற்றுக்கு நான் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போது பஸ் ஸ்டாப்பில் உங்கள் வயதில் உங்களை போல் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் என்னை பார்த்ததும் ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டாள் பதிலுக்கு நானும் அவளிடம் ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டுமா இல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுகிறாள் இப்பொழுது அவள் வாழ்க்கை என் கையில் என் வாழ்க்கை உங்கள் கையில் நாளை உங்கள் ரூமுக்கு வருகிறேன் நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன் வேண்டாம் என்று சொன்னால் ஒதுக்கி விடுகிறேன் இப்படிக்கு உங்கள் உடன் பிறவா வளப்பு சகோதரன் பிபி பெத்த பெருமாள் கிருஷ்ணி நீ பெரிய ஆளடி நீ இந்த கதையை கேளுடி நம்ம பிரின்சி மேடம் எழுதின மாதிரி நம்ம வாதியார் பெத்த பெருமாளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அமைச்சிருக்கேன் வேறிலம் அழகு கொண்ட பிபி பெருமாளே பெருமாளுக்கே பிரஷரா நான் நான் ஓ நீங்க தானா அது ஓகே என் மனதை கவர்ந்திட்ட மாணிக் பாட்சாவே உனக்கு மணிமேகலை எழுதும் மனம் திறந்த கடிதம் கணவனை ஒதுக்கிவிட்டு கண்ணியமாக வாழ்ந்திருந்தேன் காலை உனை கண்டவுடன் காதலால் தவிக்கின்றேன் கல்லூரி வாசல் முன்னே கண் வைத்து காத்திருப்பேன் கண்ணாலா வர வேண்டும் கட்டி என்னை முத்தம் தர வேண்டும் இப்படிக்கு மனதை பறிகொடுத்த மணிமேகலை அம்மாள் இன் குறிப்பு வேறையா வரும்போது எனக்கு பிடித்த நேர்மாமா உரையில் வரவும் கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன் கட்ட பிரம்மச்சாரியா இருந்து கட்டைய கரையேத்திரலாம் நினைச்சேன் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வாழமீனா வழுக்கி விழுந்துட்டேங்க அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு தயக்கம் காதலை ஏத்துக்க வேண்டியதானே உங்க மவுத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுங்கிறதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஒத்துக்கலாங்கிறீங்களா நான் உண்டு என் நாய் உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நமக்குள்ள இப்படி ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை கட்டாயம் நீங்க ஏத்துக்கத்தான் வேணும் என்ன
ஒரு பொண்ணு சாகிறதுக்கு நீங்க காரணமாயிட கூடாது. நீங்களே கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக இந்த டிராபிக்ல வெயிட் பண்ணனும்? ஓகேயா? ஓகே. ஐ லவ் யூ மை குஞ்சு. ருசி சகோதரர் சொல்ல லெட்டர் எழுதிட்டு என்ன கட்டியா பிடிக்கிற இடியட். இன்னையில இருந்து 15 நாளைக்கு சஸ்பெண்ட். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ருசி. பெருமாள் சார், அன்னைக்கு நான் இன்சல்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தண்டனை தான் இது. ஹலோ, மிஸ்ஸஸ் மணிமேகலை இருக்காங்களா? நீங்க யாரு? நான் மங்கம்மா பேசுறேன். அவங்களுக்கு தெரியும் என் பொண்ணு கிருஷ்ணவேணி விஷயமா கொஞ்சம் பேசணும். சாரி மேடம், மணிமேகலை பக்கத்துல பாத்ரூம் வரைக்கும் போயிருக்காங்க, வர்றதுக்கு 1 hour ஆகும். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன? நான் அவங்க ஹஸ்பண்ட். அப்படியா? அவங்க ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்களே. அதே, ஆமா ஆமா, அத அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நாங்க ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டு ஒண்ணா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க, அதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என் பொண்ணு 3 months காலேஜுக்கு வரமாட்டா, எக்ஸாம் டைத்துல தான் வருவா. நான் வந்து டாக்டர் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். அது வரைக்கும் அவளுக்கு வீட்டில் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல லெக்சரரை அனுப்ப முடியுமா? நானே வந்துடுறேன். இது நானேன்னா நானே நின்று செலக்ட் பண்ணி நல்ல ஒழுக்கமான கண்ணியமான ஒரு ஆசிரியரை உங்களுக்காக தேர்வு பண்ணி அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓ, தேங்க்யூ சார். என்ன உரங்களிலோ கல்லூரி சாலைகளிலோ பார்த்திருக்கலாம். அடியேன் சுப்பிரமணிய சுவாமி தூது அனுப்பிய டியூஷன் வாத்தியார். ஓ, அந்த சாமி அனுப்பிச்ச சாமியா நீங்க? கப்புன்னு உள்ள வாங்க சாமி. எனக்கு திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்டை பிரம்மச்சாரி நான். எனவே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு விரதம் இருப்பேன். என்ன வீணாக சந்தேகப்பட வேண்டாம் பேபி. மாப்பிள்ள, இப்படிப்பட்ட மகான் தான் நம்ம கிருஷ்ணவேணிக்கு சரியான வாத்தியார். சுவாமி, எங்க மாப்பிள்ள அடிக்கடி ஏதாவது உளறுவாரு, கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நல்ல நாள், என் பொண்ணு மாடியில தான் இருக்கா, நீங்க போய் உங்க வேலைய ஆரம்பிக்கலாம். ஜெய் தில் சே. கொஞ்சம் இல்ல, இதென்ன வீடியோ கேசட்? இது வந்து இது மாவாட்டுறது எப்படிங்கறத பத்தி இது. இல்ல இல்ல, இது வந்து கம்பராமாயணத்தை ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கேன். அத டெக்ல போட்டு பாப்பாவுக்கு டீச் பண்ண போறேன். நான் படிக்கும் போது கட்டபொம்மன் தானே படத்துல வந்தாரு. இப்ப புதுசா வீடியோ கோச்சிங் சேர்த்திருக்கேன். வாங்க வாங்க, இன்னொரு ஆட்டம் போடலாம். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. ஹலோ சார், நீங்களா? ஆமா. இங்க எப்படி? உங்க அம்மாவுடைய பெர்மிஷனோட தான் வீட்டுக்குள்ள டியூஷன் வாத்தியாரா வந்திருக்கேன். இனிமேல நீ எப்பவும் போல சுப்பிரமணி கூட பேசலாம், மீட் பண்ணலாம். ஆனா நேர்ல இல்ல, டிவில. எல்லா விஷயமும் இந்த கேசட்ல இருக்கு. வாவ், தேங்க் யூ சார். ஆமா, உன் லவ்வரை பிரிஞ்சு 4 நாள் ஆச்சு, நீ ஏதோ சோகமா இருப்பேன்னு பார்த்தா ஜாலியா இருக்க. போங்க சார், நம்பிக்கை இல்லாதவங்க வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு என் சுப்பிரமணி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. பாத்தீங்களா, உங்களை ஹனுமான் மாதிரி தூது அனுப்பிச்சிருக்காரு. என்னது, அவனும் ஆஞ்சநேயருங்கிறான், நீயும் ஆஞ்சநேயருங்கிற, விட்டா நிக்க வச்சு வெண்ணக்காப்ப சச்சிருவீங்க போல இருக்கு. அது சரி, வந்த அன்னைக்கு நான் உன் டியூஷன் ஆரம்பிச்சு டென்ஷன் ஆக விரும்பல. நீ நேரம் உள்ள போய் டக்க போட்டு லவ் ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். இது வர்ற வழியில அறப்பாவாடையோட முக்கா மென்டலா வீங்கின ஆரலிக்ஸ் பாட்டில் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தனே, அது யாரு? ஐயோ சார், அது அக்கா ஹம்சவேணி. அது பாடத்துல ஒரு டவுட் கேட்டுச்சு, அதை இப்பவே போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரு? ஹாய் மம்மி. ஹாய், ஹலோ ஆதா, ஹவ் ஆர் யூ? ஆதாவா? யார் இது? ஏதோ சர்க்கஸ் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. அதானே? என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன ஆதா, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அடடே,
நம்ம செங்கல்பட்டு வாத்தியார் பெத்த பெருமாள் என்னது ஓல்ட் டைப்ல ஊர் பேர்லாம் சொல்லிக்கிட்டே ஷார்ட்டா பிபி பெத்த பெருமாள் அப்படி நீ இப்ப என் பேரை மாத்தி வச்சிருக்க அப்படியே இது என் மகன் என்னப்பா வாத்தியார் தெரியல செங்கல்பட்டுல பார்த்ததுல எனக்கு வேலூர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அட இல்லப்பா செங்கல்பட்டு வாத்தியார் சின்ன வயசுல நீ கூட அவர் கூட படிச்சியே ஹாய் ஐ அம் சுப்ரமணியம் பெருமாள் ஹாய் சுப்பு என்ன ஒரே கப்பா இருக்கு நீ குளிச்சிருக்க மாட்டே என்ன பெருமாள் ஒரு கடதாச்சு போட போடல திடீர்னு வந்திருக்க இட்ஸ் சர்ப்ரைஸ் ஆல் ஆஃப் எ சடன் ஒன் ஃபைன் மார்னிங் எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து எனக்கு லெக்சரர் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்திருச்சு சோ ஜாயின் பண்றேன் எனக்கு இமிடியேட்டா ஒரு ரூம் வேணும் நான் லாட்ஜா நடத்துறேன் அப்பா சுப்பிரமணி கடவுளே நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாரு அந்த நார பையில துரத்தணும் இல்ல ஒரு நல்லவர் கிடைச்சிட்டாரு அவன் இருந்த ரூம்ல இவரே இருக்க வச்சிருவான் ஐயோ வாத்தியாராச்சே நம்மள தள்ளி அடிக்க விட மாட்டான் திக்கல் யோசிக்கிறான் இவன் முடிக்கிறத பார்த்தா நமக்கு ரூம் கொடுக்க மாட்டான் போல இருக்கே இவனை சரி பண்ண வேண்டியதுதான் சுப்பிரமணி நீ என்ன பத்தி ஓல்டாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க நான் இப்ப பழைய டைப் இல்ல லேட்டஸ்ட் பேக் பைப்பர் பெத்த பெருமாள் யா மாமா வேற உடனே மாரிய குடி வச்சலாமா ஒரே கல்ல ரெண்டு மாங்கமா அவர் இதயத்தை பார்த்த பிறகு தெரிஞ்சது எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாசம் 300 ரூபாய் வரக எனக்கு இலவசமா படிப்பு ஆமா வாத்தியாராச்ச வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சோடா ஊருகா ஓம் பொறுப்பு அப்படியா மா எனக்கு பேஜர்ல மெசேஜ் வந்திருக்கு நான் அவசரமா வெளிய கிளம்பறேன் நடக்காது அவ காருக்கு ஒரு நாளைக்கு போடுற பெட்ரோல் செலவு நீ ஒரு மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்ற அவ சொல்றாளா அவ சொல்ற மாதிரி நீ சொல்றியா இல்ல அவ சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்றேன் நானு நீ ஏன் மூட விட்டாகற கூட பண்ணியா அதுக்கு தான் சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் சுப்பிரமணி முதல்ல ஐடியாவை சொல்றா வெண்ண என்னது திடீர்னு மரியாதை இறங்குது அது சரி ஜிப்பா வெத்தலை டப்பா அது ஒண்ணுதான் இல்ல கிட்டத்தட்ட அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே மரியாதை எதிர்பார்க்க கூடாது இங்க பாரு கிருஷ்ணவேணிய காலேஜுக்கு எக்ஸாம் டயத்துல மட்டும்தான் அனுப்பணும் அது வரைக்கும் காலேஜ் பாடத்தை வீட்லயே சொல்லி கொடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல வாத்தியார் வேணும்னு சொல்றா ஆஹா என்ன வாத்தியாரா உள்ள நுழை சொல்றியா நீ போனா விஷயம் தெரிஞ்சிரும் பிரச்சனை பெருசாயிரும் நான் ரியல் வாத்தியார் நான் போய் உங்க ரெண்டு பேருக்கு இடையில கனெக்ஷனை கொடுக்கறேன் ஓஹோ எனக்கு இப்பதான் புரியுது நீ ஏன் வாயில வெடிகுண்டு கவிக்கிட்டு என் பின்னாடியே திரியிறேன்னு கிருஷ்ணவேணி உன்னை கேவலப்படுத்தினாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு மனசையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றியா என்னை பத்தி தப்பா பேசிட்டே சுப்பிரமணி நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கு தெரியுமா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பிரிட்ஜ் போட்டது யார் ஒரு இன்ஜினியரா இருக்கும் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் மாதிரி நானே உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பாலத்தை போட்டு கனெக்ஷனை கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம் பேசலாம் லவ்வலாம் தாங்கலாம் இது இந்த கனகாலியை கொஞ்சம் கூட கனகாலி என்ன காதலுக்கு தூதா இல்ல அடமானம் வச்சு ஆட்டோ செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் வயசானவங்க நீங்க நின்னுட்டு வரீங்க உட்காருங்க பரவாயில்ல மணி உட்கார் பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க நீங்க நிக்கும் போது என்ன உட்காரலாமா நீங்க உட்காருங்க பரவாயில்ல உட்காருங்கம்மா பரவாயில்ல இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு ஏமா இறங்கணும் இல்லம்மா வர்றேன் கடவுளே என் வருங்கால அத்தையை நான் தள்ளிவிட போறேன் அடி பலமா படாம பாத்துக்க எந்த பாவி என்ன தள்ளுனது பாடா வா இறங்குடா பாவம் வயசான அம்மா என்ன தள்ள ஏன் தள்ள சொல்லுடா என்ன தள்ள இவன் ஏன் என்ன தள்ளுனா ஏன் தள்ள போடா அம்மா பாவி பையன் அவன் கையில கட்ட முளைக்க அச்சச்சோ ரத்தம்மா ரத்தம்மா இருங்க இருங்க என்னம்மா அடிமடையில ஆஸ்பத்திரியை வச்சிருக்க இது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி எங்க ஃபேமிலி பழக்கம் எல்லாரும் இடுப்புல வச்சிருப்போம் நல்ல ஃபேமிலி நல்ல பழக்கம் எந்த ஊரு
பக்கத்துல இடைய கோட்டை. இடைய கோட்டையா? சரி சரி நீ கிளம்பு, உங்க அப்பா அம்மா தேடுவாங்க. ஐயோ, பெத்த அத்தை மாதிரி இருக்கீங்க. பெத்த அத்தையா? பெத்த அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களை இப்படி இந்த நிலமையில விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமே நான் போறேன். ஐயோ, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. சரி வா. பாத்து. கிருஷ்ணவேணி. என்னங்கம்மா? என்ன தயவு பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேம்மா. மா, என்னமா தலையில காயா? வந்து கீழே வண்டியா? இதுக்கு தான உன எந்த வேலையும் செய்யக்கூடாது சொல்ற? அட, ஒண்ணு இல்லப்பா, நான் பஸ்ல வரும்போது அந்த படுபாவி என்ன கீழே தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டாங்கன்னா மலையில இருந்த உங்க அம்மாவை கீழே தள்ளிட்டாங்க. பஸ் படிக்கத்துல இருந்து முள்ளமா கீழே தள்ளி இருப்பாங்க இல்லீங்களாம்மா? அது எப்படி பக்கத்துல இருந்து நேர்ல பார்த்தவ மாதிரி சொல்ற? எனக்கு என்னமோ தள்ளி விட்டுவனே சொல்ற மாதிரி இருக்கு. இதே ஒரு யூகம் தான்ப்பா, அடி லேசா பட்டிருக்குல்ல. ஏமா, நான் டாக்டர் கூட்டிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, எல்லாம் சரியாயிடுச்சு. நல்ல வேளைய மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்தா, இல்லனா நான் அங்கேயே மயக்கமா கிடந்திருப்பேன். நீ போய் மூஞ்சி எல்லாம் கழுவிக்கிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, போ. இந்தாங்கம்மா காஃபி. ஜூடு போதுமானு பாருங்க. ஜூடா? நீ என்ன மதுரக்கார பொண்ணா? ஆமாங்கம்மா. அதான் பேச்சிலேயே தெரியுது. ஜீனி போதுமானு பாருங்கம்மா. எல்லாம் போதும் கண்ணு, வா இப்படி உட்காரு. அடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியே, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. என் மகன். இவரா? இவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்களே. இந்த கருவாய் நான் என் மகன், உள்ள போனானு அவன்தான் என் மகன். உள்ள போனாரா? எப்பங்கம்மா உள்ள போனாரு? என்னடி இப்படி கேக்குற? நீ காப்பி எடுத்து வரும்போது எதிர்த்தாப்புல போனானே, நீ பாக்கல? போனாருங்களாமா? நான் பாக்கலங்கம்மா. பாக்கலையா? வயசு பொண்ணு, எதிரில வந்த ஆம்பளை பிள்ளைய பாக்கலங்கிற, இவ்வளவு வெகுளியா வருப்பாங்க? இருங்கம்மா, கீழே விழுந்திருக்கீங்க, கால் வலிக்கும், நான் அயோடிக் தட்டிட்டு வரேன். அடாடாடா, பாத்தியாடா எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. குடும்ப பொண்ணா பாக்க லட்சணமா இருக்கல்ல. நான் காப்பி பண்ணலப்பா, அந்த பொண்ணுதான் போட்டுச்சு. பொண்ணா? இந்த வீட்டுல பொண்ணா? யாருமா? யாராது இது? என்னது, யாரு யாரு யாருமா அந்த பொண்ணு? என்னப்பா, எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு போச்சு, நீ பாக்கல? எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு போச்சா? அது என்னமா தெரியலமா, என் கண்ணுக்கு மட்டும் பொண்ணுங்க அகப்படவே மாட்டேங்குது. என்ன இப்படி சொல்ற? நீ துணி மாத்திட்டு வரும்போதுதான் போச்சு, எப்படி பாக்கலங்கிற? என்னமா அது, நான் துணி மாத்தும் போது என்னதானே பாத்துக்க முடியும்? ஒரு பொண்ணு போறத நான் எப்படி பாக்க முடியும்? அடாடா ராசா, பாத்தியாடா பக்கத்துல வந்த பொண்ணு கூட என் பையன் பாக்கல. பாக்கல பாக்கல பாக்கல. சுக்கர், எப்படியோ இப்பதான் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இடம் பிடிச்சாச்சு, இடம் பிடிச்சாச்சு. வர மேல திருக்கு பையன் மாதிரி வளர்ந்துருக்கு. நல்லா நெருங்கி உட்காருமா, கீழே விழுந்த போற. அப்பா பத்திரமா கொண்டு வீட்டுல கிருஷ்ணமூர்த்தி, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு உன் வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண. நோ தமிழ், ரெண்டு மாசமா நாயா கஷ்டப்பட்டு ஒரு பிகரை செட் பண்ணிருக்கேன், இன்னும் மூணு நிமிஷத்துல அங்க போய் சேரல அவ என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. கிருஷ்ணமூர்த்தி, மாதா பிதா மாஸ்டர் தெய்வம் அப்படிங்கறத மறந்துட்டியா? நான் உனக்கு குரு. Will you help me? குருவை விட எனக்கு பிகர் தான் முக்கியம். முடிஞ்சா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நானே ஸ்டார்ட் பண்ணி தரேங்க. நான் இப்படி வா. இதான் ஃபிகர் ஆயிட்டான். பாய். மாணவனை மண்டையில் அடித்த மாபெரும் ஆசிரியர் நாளைக்கு பேப்பர் வரட்டும். நானாவது ஓடிவே, நீ தொடர்ந்து வச்சுட்டு இந்த நேரத்துல சிண்டல் தான் உங்களுக்கு. மங்கம்மா நல்லவேளை வண்டி காரணம் காணா, வா இந்த வண்டியில போயிடலாம். வா அட வா. என்ன இல்லையா? வா சீக்கிரம் வந்து ஏறு. அட ஏறு, கொடசாஞ்சிரு போகுது. ஸ்டாப் 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 சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். என்னையா சார், போற வேலை நிறைய கூட்டுருங்க சார. உட்காரு, மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலன்னா எப்படி? அப்பாடா எப்பா ஆட்டோ வருமா? மீட்டருக்கு மேல துடுத்துருங்க. மீட்டருக்கு மேல கீழே நடுவுல எல்லாம் போட்டு தரையா? சீக்கிரம் ஐடியா. உட்காரு. உன் அடுத்த பாத்து போறது அதான் பின்னாடியே போயிட்டு இருந்த.
ஏன் சார் நிறுத்திட்டீங்க? தலைவா, லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வர்றேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மென்டலா? சரி, அவசரத்துக்கு வண்டி கிடைச்சது. தேங்க்யூ. சீக்கிரம் போயா, நீ போற வேகத்தை பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு புள்ளைய பத்திரம் வாங்க போகுது. சீக்கிரம் போயா. கஸ்டமர் வராரு, எல்லாரும் போங்க. போடா. ஸ்டாப் இட். ஒரு கால் போடட்டுமா? யோ, இப்பதான் இவன் கால் போட்டு உதவாங்கன்னா அடுத்தது நீ. ஒரு போன் கால் போடட்டுமான்னு கேட்டேன். கேட்க வேண்டியதானே, போர்டுல கால் தானே போட்டிருந்தது. போட்டுக்கிறேன். அர்ஜென்டா சுப்பிரமணியம் முருகன் கோயிலுக்கு வர சொல்லணுமாப்பா. அடிச்ச அடியில இந்த சைடை யூஸ் பண்ணவே முடியல. ஹலோ, பெருசு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போரும் ராஜா, அங்கே அங்கே வாழ்ந்தது போலும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. கொஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எங்க நீங்களா பாடுறீங்க? நான் பாடல மங்கம்மா. நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு எவன டீ கடையில் பாட்டு போடுறான் பாருது. ஐயோ, உட்போட் போறாள மங்கம்மா. அதான் கீழே விழுந்துட்டு அத வண்டி இருக்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எங்க இருந்தாலும் காணோம்.